ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு வெண்டக்காய் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயத்தை தான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறிச்சுன்னா நல்லாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துருக்கேன், ஏன்னா வெண்டைக்காய் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன். ஸோ குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவே நீங்கள் வெண்டைக்காய் பச்சடியாக செய்யணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் புளி கரைசலும் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு பல்லெல்லாம் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பச்சடி மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் புளிப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சப்ஜி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து புளி சேர்க்காததுனால எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் புளி வேணும் அப்படிங்கிறவங்க பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்க்கலை இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் ஊற்றலாம் வேண்டாம், இந்த மாதிரி தெளித்து விடுங்க. அது வேகிறதுக்காக கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்தா போதும். ஸோ இந்த மாதிரி தெளிச்சுட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெண்டைக்காய் வந்து வெந்து வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. வெண்டைக்காய் வந்து கொலையாமலும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வளவலப்பவும் இருக்காது. தண்ணி தெளிச்சிருக்கோம், ஸோ ஒரு வேளை வளவலுப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வளவலுப்பு தன்மை வந்து இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக ட்ரையாகவே இருக்கும். இந்த மசாலாவே உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்கள் குட்டீஸுங்க வந்து மேகி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா மேகி மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் மேகி மசாலா கூட சேர்த்து பாருங்கள், இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் சப்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.